ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் தமிழ் கேமிங். இப்போ நம்ம வீடியோவில் என்ன போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு அப்கமிங்காக வரப்போகிற டாப் அப் இவெண்ட்டும், அதுக்கப்புறம் புதுசாக வரப்போகிற சாக்கர் ராயல் ஒன்று வரப்போகிறோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பிடிக்கும், அப்போ தான் வீடியோ போட்டோ நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டாட் அப்போ டிப்பன் வந்து நிற்கும். வந்தவுடனே வீடியோக்கு ஒரு லைக் சுற்றினா சும்மா வேறு லெவலில் இருக்கும். லைக் கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் வேணும்னா ஒரு 200 லைக் கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோவில் போகலாம். லொபாதிபா பேசியிருக்காதரா போட எல்லாம் மூஞ்சி இதெல்லாம் வச்சு விட்ருண்டா உனக்கு அப்படின்னு நிறைய பேர் வெளியில் தெரிஞ்சுக்கிங்க. சரி வாங்க வீடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, இதுதான் அப்கமிங்காக இருப்பிற குளோவாலி டாப் அப் ஸ்கீமெண்ட்டில் கூட போகிற குளோவாலி ஸ்கின் இது. ஸோ இந்த இது கன்ஃபார்மாக ஒரு இதுதான், கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல மாட்டோம். ஒரு மூணு இது இருக்குது, மூணு டாப் அப் இருக்குது, மூணுத்தில் என்னாச்சும் ஒன்று கன்ஃபார்மாக தான். ஏற்கனவே டைமண்ட் ராயில் நம்ம ரெண்டு கன்ஃபார்ம் ரெண்டு இது சொல்லியிருந்தான். ஸோ ஓகேவா, ஒன்று கன்ஃபார்மாக வந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் சொல்ல மாட்டோம், ஒன்று சப்ஜெக்ட் அப்படி வச்சுப்போம். சும்மா இது இல்லைனா இது வந்துடும் கன்ஃபார்மாக, ரெண்டுத்தில் என்னாச்சும் ஒன்று வந்துடும்ல. சரி, அப்புறம் வரல இது வரும் சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லிட்டு வரலன்னா வச்சுங்களே, அதுக்கு கொஸ்டின் தான் அந்த மாதிரி பண்ண. சரி ஓகே கைஸ், இது வந்து டாப் அப் இன்ட்டு ஒர்த்துன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 100 டைமண்டுக்கு ஒரு குளோவால் ஸ்கின் கொடுக்குறான் வேறு லெவலு. இந்த குளோவால் பச்சை கலரில் கரெக்டாகுது, எங்கே போட்டாலும் கரெக்டாக நீங்கள் எனிமி இருக்கீங்க மாட்டிப்பீங்க தொக்கா. சரி ஓகே கைஸ், இந்த குளோவால் பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்கவில்லை அவ்வளோதான், நம்மளோட கருத்து என்னென்னா எனக்கு பிடிக்கல இந்த குளோவால் ஸ்கின்னு. சரி ஓகே கைஸ், இது யாருக்கு பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100 டைமண்டுக்கு ஆனால் தாராளமாக வாங்கலாம், ஒர்த்துன்னு சொல்லுவேன் 100 டைமண்டுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்னொரு டாப் அப் இவெண்ட் இருக்குது, அதை லாஸ்ட்டில் போகிறேன். ஸோ அது வேறு லெவலில் எமௌண்ட் இவெண்ட்டு, இது வேறு லெவலு. இது பார்த்தீங்கன்னா சாக்கர் ராயல் புதுசாக விட போகிறான் நமக்கு, வேறு லெவலு, பழைய ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க போகிறான் வேறு லெவலில். இது ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கினோம் சாக்கர் ராயலில் ஒன்று விட போகிறான். ஸோ வேறு லெவலில் எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்கும், அந்த பழைய ஃபுட்பால் ட்ரெஸ்ஸு எல்லாமே வரும். ஸோ இதுதான் அது வேறு லெவலில், இது கன்ஃபார்மாக ஒர்த்தான ராயல்னு சொல்லலாம். இவெண்ட்னு சொன்னால் ரொம்ப பழைய பிளேயர்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க இந்த சாக்ஸ்லாம், வேறு லெவலில் அதை வாங்கி போட்டுற வேண்டியது தான். ஏன்னா ஏன் சொன்னால் இது ஏன் இப்போலாம் தெரில, ஃப்ரீ ஃபயர் காரங்க பழைய ட்ரெஸ்லாம் தொட்டுறானுங்க, பழைய பிளேயர்லாம் செம்ம கடுப்பாக போகிறானுங்க. பழைய பிளேயர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கலெக்ஷன் சேர்த்து வச்சுருப்பாங்க, நான் பழைய பிளேயர் காட்டுறது இப்போ எல்லா கிட்டே கொடுத்துட்டானுங்க எல்லாத்தையும். ஸோ அதான் சொன்னால் வெறுப்பாகிடும் பழைய பிளேயர்லாம், ஆனால் நமக்கெல்லாம் ஜாலியோ ஜாலி ஜாலிக்கலாம் ஜாலி தான் நமக்கு. வேறு லெவலு சாக்கர் ராயல் விட போகிறான், என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்க இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே விட போகிறான் இந்த ராயல் தான் கைஸ். வேறு லெவல் ராயல், இது வந்து எல்லா ஃபுட்பால் ட்ரெஸ்ஸும் இதில் இருக்கும், ஃபுட்பால் ட்ரெஸ் சாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன். பிரேசில் சேரில் விட்டுருக்கா, நம்ம சேருக்கு கன்ஃபார்ம் வருமானா கொஞ்சம் டவுட்லெஸ்லாம் இருக்குது. ஸோ டைமண்ட் போனால் போதும்னு சொல்லிட்டு வந்தோடனே வாங்கி வச்சுக்கோங்க எல்லாருமே, ஏன்னா பழைய ட்ரெஸ் இதெல்லாம் இதெல்லாம் விட்டால் மறுபடியும் கிடைக்காதே சொல்லிட்டேன் அவள் தான். நான் வாங்கி வச்சுக்கோங்க, நான் கன்ஃபார்மாக ஸ்பின் பண்ணுவேன், டைமண்ட் இருந்தால் இல்லையோ தெரியல. ஸோ டாப் அப் பண்ணி தான் ஸ்பின் பண்ணோம், பார்க்கலாம் ஸ்பின் பண்ணோம்னா மாட்டேனான்னு. ஸோ நீங்கள் வேறு இருந்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி எடுத்துருங்க, வேறு லெவலில் நான் மிஸ் பண்ணுறாதீங்க அவள் தான் சொல்லுவேன். நான் இது மேலே எதுவுமே சொல்ல முடியாது, மிஸ் பண்ணுறாதீங்க ஒர்த்துன்னு சொல்லுவேன். இந்த இப்படி ஈவெண்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அதுக்கோசமே ஒரு லைக் போட்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி எடுத்து போடுறேன் உங்களுக்கோசம். ஸோ அதுக்கோசம் ஒரு லைக் போட்டுருங்க, இந்த வீடியோக்கு 200 லைக் வரணும்னு கேட்டிருக்கேன். ஸோ கொடுத்துருங்க 200 லைக். வேறு லெவலில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டு தான் வேறு லெவல் அமௌண்ட். இது நாய் கூட வந்து டான்ஸ் ஆகிறோம் வேறு லெவலில், 100 டைமண்டுக்கு தான் டாப் அப் இவெண்ட்டில் வரப்போகுது. ஸோ இன்னொரு குளோவால் ஸ்கின் இருக்குது, ஸோ அது போடல, அது வேறு சர்வில் விட்டுருந்தான். ஸோ அது மிஸ் பண்ணிட்டேன், சரி போடலாமா வேணாமா நியூஸில், அது வேணான்னு வராதுன்னு என்ன கருத்தில் தோணுச்சு. ஸோ அதனால தான் போடல. ஸோ இந்த வேறு லெவலில் எமௌண்ட்டு, இது 100 டைமண்டுக்கு கன்ஃபார்மாக ஒர்த்துன்னே சொல்லுவேன். 100 டைமண்டுக்கு வந்தோடனே டாப் அப் பண்ணி வாங்கிக்கோங்கோ. இது எப்படின்னா நாய் கூட டான்ஸ் ஆகிற மாதிரி எமௌண்ட் இது. ஸோ வீடியோ பின்னாடி கொடுத்துருக்கேன் இந்த இதுக்கு பின்னாடி. சரி வாங்க வீடியோ போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த எமௌண்ட்டு தான் ஜாலியோ ஜாலி ஜாலிக்கெல்லாம் ஜாலியோன்னு டான்ஸ் செம்மையாக இருந்து பார்ப்பில நாய் கூட வேறு லெவலில். நாயை கூட ஈக்குவலாக பர்ஃபாமன்ஸ் பண்ணுது பார்த்திங்களா, வேறு லெவலில் ஆடுது. இந்த எமௌண்ட்டு தான் ஜாலிலாம் ஜாலி ஜாலிக்கெல்லாம் ஜாலி தாங்க, வேறு லெவலு. நாய் கூட வேறு லெவலில் டான்ஸ் ஆடுதுப்பா இந்த எமௌண்ட்டில். ஸோ இந்த எமௌண்ட்டு தான் வரப்போகுது, 100 டைமண்டுக்கு கண்டிப்பாக ஓத்துன்னு சொல்லலாம். நீங்கள் எமௌண்ட்டு போட்டு வெறுப்பேற்றதும் இல்லாமல் சாவஸ்டி உங்கள் நாயை கூட எமௌண்ட்டு போட்டு வெறுப்பேற்றிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்.
ஸோ எல்லாம் செம காண்டாயிடுவானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த அமௌண்ட் தான் 100 டேம் இருக்குது. ஒருத்தர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், யார் யார் வந்தால் வாங்குவேன் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் அவங்க ஓகே கைஸ் லேட்டர் இந்த அப்டேட்லாம் பிடிச்சிருந்துன்னு வச்சிங்களேன். நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதுக்கு ஒரு 5-5 ஷேர் மட்டும் பண்ணி விட்ருவேன் எல்லாருக்கும். ஸோ ஓகேவா, உங்கள்கிட்ட கேட்கறதுல அதே தான், ஒரு லைக்கு 5-5 ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து போடுறவங்களுக்கோசம்.